அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 11 மாதத்திலும் கூட முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. May God bless you with the new month's blessing. இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. For the promise verse of this month, Psalm 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust in him and he will act. உன்னுடைய வழியை கர்த்தருக்கு இந்த மாதத்திலே ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். When you commit your way to the Lord and trust in him, he will act. நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். Maybe our things may not be work. 10 மாதங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். All these 10 months our things may not work. இந்த 11 மாதத்திலே கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், On this 11th month, if God wants you to make things work, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பது அவசியமாயிருக்கிறது. You must trust him. உபாகமம் 29:9 வாசித்து பாருங்கள். Deuteronomy chapter 29 verse 9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்கிறார். Therefore, keep the words of this covenant and do them that you may prosper in all that you do. எப்பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், When do our things work? உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின் படி செய்கிற பொழுது, It happens only if we keep the words of this covenant and do them. சங்கீதம் 1:2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். Psalms chapter 1 verse 2 and 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போன்றிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by the streams of water that yields its fruit in its season, and its leaf does not wither. In all that he does, he prospers. அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் அவனே காரியங்களை வாய்க்க செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது. Whoever keeps the law of God, who meditates it day and night, those things will work. நான்காவதாக உசியா ராஜாவை குறித்து பார்க்கலாம். And fourthly, we are seeing about King Amasiya. 2 Chronicles 26:5. Second Chronicles chapter 26 verse 4. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களின் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவருடைய காரியத்தை வாய்க்க செய்தார் என்று பார்க்கிறோம். He set himself to seek God in the days of Zechariah, who instructed him in the fear of God, and as long as he sought the Lord, God made him prosper. எப்பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், When do our things work? தேவனை தேடுகின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். Only when we seek God, things happen. முதலாவது எப்பொழுது நம்முடைய காரியங்களை வாய்க்கும் என்று சொல்லி பார்த்தோம். Firstly, we saw when will our things work. கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருக்கிற பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருந்தார். When we put our trust on Lord, he makes our things work. இரண்டாவதாக உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொள்ளும்படி அவைகளின்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக வேதத்தை தியானிக்கின்ற பொழுது வேதத்தின்படி நடக்கின்ற பொழுது அவருடைய நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராயிருந்தார். Thirdly, when we meditate the law of Lord and Bible, we make our things work. நான்காவதாக தேவனை தேடும் பொழுது தேடின நாட்களிலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். Lastly, when we seek God, he may make our things work. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people, இந்த 11 மாதத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். On the
his 11th month, commit அவர் your மேல் way to the Lord. நம்பிக்கையாயிருங்கள். Trust in him. அவரே நம்பிக்கைக்குரியவர். He is the Lord who we trust. அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். He will make things work. ஜெபிக்கலாம் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே. Our loving heavenly Father. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். We pray for this wonderful time. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. In the name of Jesus, bless each and every one of us with your new blessings. இந்த மாதத்தில் அவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்படட்டும் ஆண்டவரே. This new month let their things work, Lord. இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தரை தேடுகிற பொழுது காரியங்கள் வாய்க்க செய்வேன் என்று சொன்னீங்களே. You have said when you seek, you seek them, the things will happen, Lord. இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறோம் அப்பா. In this early morning we seek you, Lord. தேடுகிற ஒவ்வொருவருக்கும் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. Whoever seeks you, make them things work. இந்த மாதத்திலே நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு போதியுங்க அப்பா. Whatever ways they have to go, நடக்க வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு வாய்க்க செய்யுங்க. Whatever things have to be done, teach. ஒருவேளை 10 மாதத்திலே காரியங்கள் நடப்பிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கலாம். Maybe in the 10 months the things may not work, Lord. இந்த 11 மாதத்திலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. 11th month make everything work. அப்படியே அவர்களுக்கு செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name I pray. ஆமென். ஆமென். அன்பானவர்களே கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May God be with you. ஆமென். ஆமென்.